கரண்ட் சிச்சுவேஷன்ல குழந்தைங்களை எஜுகேட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட்னா அந்த மாண்டெஸரி மெத்தட் நம்ம சொல்லலாம். எல்லாரும் என்ன மிஸ்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, என் பேரே மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, என்னால கொடுக்க முடியல. ஸோ அவங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக போகும்போது அவங்களோட சேலரி பேக்கேஜ் வேற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்வெட்டர் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஹாய் மக்களே, ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குங்க. உங்க குழந்தை நாளைக்கு பிரக்யானந்த மாதிரியோ சுந்தர் பிச்சை மாதிரியோ அம்பானி மாதிரியோ பெரிய ஆளாகணும்னா நீங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு சில விஷயம்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தணுங்க. அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விஷயமே ரொம்ப புதுசா இருக்குல்ல, இடமும் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது நம்ம தேநீர் இடைவெளியின் நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை தாம்பரம்ல முடிச்சூர்ல இருக்க டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல தாங்க இருக்கோம். எது படிப்பா அப்படின்னு பயந்துடாதீங்க, படு பயங்கரமா இருக்க போது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம்மா. டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், உங்களோட மோட்டிவ் என்ன மேம் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க, எதனால ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எங்களோட ஒரே மோட்டோ என்னன்னா, லேடிஸ் படிச்சிருக்காங்க, படித்ததுக்கான அவங்களுக்கான எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து வெளியே வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஜாப்க்கு போகணும். லேடிஸ்க்கு அதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து டீம் எஜுகேஷன் பண்ணுது. மேம் என்ன டவுட்னா, ஃபஸ்ட்டு மேம் இப்போது நம்ம குழந்தைய ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு லீடராக நம்ம ஆக்கணும்னா சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? மாண்டெஸரின்றது நீங்கள் கேள்விப்படல, அப்போ கேள்விப்படலன்னா இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே போய் சர்ச் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக கூகுளில் தான் சர்ச் பண்ணுவோம். கூகுள் தான் எல்லாமே. கூகுள் சர்ச் பண்ணுவீங்க. சரி, ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னா எங்கே போய் வாங்குவீங்க? அமேசான், ஃப்ளிப்கார்ட். கூகுள் ஃபவுண்டராக இருக்கட்டும், அமேசான் ஃபவுண்டராக இருக்கட்டும், எல்லாருமே பாருங்களேன் அவங்களோட இயர்லி எஜுகேஷன் மாண்டெஸரியில் தான் படிச்சிருக்காங்க. ஓ, அப்போ இருந்தே இந்த சிஸ்டம் இருக்கு. ஆனால் இப்போ தான் கேள்விப்படுற மாதிரி இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு மாண்டெஸரின்றதே. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எஜுகேஷன் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலில் என்ன பண்ணுவோம், நம்ம சப்ஜெக்ட்டு சில எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே வந்து அப்படி கிடையாது, ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கான அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே மேம், இப்படி ஒரு எஜுகேஷன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ என் குழந்தைக்கு சொல்லித்தரணும்னா ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரணும் எனக்கு தெரியுது, ஆனால் அது எப்படி சொல்லித்தருது, எந்த மாதிரி திங்ஸ் வச்சு சொல்லித்தருது? ஸோ லைஃப் ஸ்கில் ஆக்டிவிட்டியில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்வெட்டர் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், இல்லை ஒரு காமன் பர்சனுக்கு தெரியும் இல்லையா? இந்த ஸ்வெட்டரில் பட்டனிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஒரு குழந்தைக்கு இப்போ நீங்கள் வந்து நீங்கள் தான் சொட்டு போட்டு விடுவீங்க, நீங்கள் தான் பட்டன் போட்டு, எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன ப்ராக்டிக்கலில் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை அவங்க வீட்டில் உள்ள அவங்களோட ஆக்டிவிட்டியே ஓனா செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் புக்கு பக்கமாக போகாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிக்கல் டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் மாதிரி அவங்களே அவங்களை க்ரூம் பண்ணிக்கணும், அவங்களே எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி ஷூலேஸ் எப்படி கட்டுறது, ஷர்ட் போடுறது எப்படி, ஷர்ட் போடுறது எப்படி, இந்த பட்டன் போடுறது முதற்கொண்டு அதுதான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக குழந்தை கற்றுக்கும் போது இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது இந்த எஜுகேஷனில் குழந்தைங்களுக்கு. ஸோ ஒரு குழந்தை ஒரு விஷயம் இன்னோவேட்டிவாக பண்ணுது, அங்கே க்ரியேட்டிவாக பண்ணுதா, பேரண்ட் ஓடி போய் வேகமாக தடுத்துருவாங்க, போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் நம்ம தடுக்கிறோம். அப்படின் போது அந்த குழந்தை அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்குது, பயப்பட ஆரம்பிக்குது. ஓ, இது பண்ணால் நம்மளை தடுப்பாங்க, அடுத்து நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனால் இதே குழந்தை மாண்டெஸரி வேலை கற்றுக்கும் போது அங்கே விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னா, அஸ் அ பேரண்ட் மாண்டெஸரி பற்றி தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைய விளையாட விடுவாங்க. அந்த குழந்தை அந்த டாய் எங்கே இருந்ததோ அதே இடத்துல போய் திருப்பி பிளேஸ் பண்ணிட்டு வேற ஒரு டாய்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சு விளையாடும். ஸோ அந்த குழந்தை வந்து செல்ஃபாக எல்லா விஷயங்களும் பண்ணும், ஜஸ்ட் ஒரு குழந்தை டேபிள் மேனராக இருக்கட்டும், ஒருத்தவங்களை க்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுவே ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டி தான். சரி, இவ்வளோ விஷயம் சொன்னாங்களே மேம், யார் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க அதை தெரிஞ்சுப்போம். மேம் உங்களை பற்றி சொல்லுங்கள். மேம் நான் வந்து யார் அப்படின்னா பிரின்ஸிபல் ஆஃப் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நாங்கள் தான் வந்து இங்கே வந்து 8+ இயர்ஸாக வந்து இதை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் செஷன், ட்ரைனிங்னா நீங்கள் கேட்பீங்க இத்தனை நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து மாண்டெஸரி எஜுகேஷனில்
நல்லா வரணும், அதை எப்படி நம்ம லீட் பண்ணி எடுத்துட்டு போகலான்றதை பார்த்தோம். அந்த குழந்தையை லீட் பண்ணுறதுக்கான டீச்சிங்கே இங்கே நம்ம கொடுக்குறோம். அந்த டீச்சரை கிரியேட் பண்ணுறாங்க நீங்கள் இருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த டீச்சர்ஸை கிரியேட் பண்ணும்போது ஒரு மாண்டசரி டீச்சர்ஸ், இயர்லி எஜுகேஷன் டீச்சர்ஸை நான் கிரியேட் பண்ணுறேன் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் அதை வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன் என்றைக்குமே. ஏன் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன்னா, என்னோடய பசங்க இங்கே உள்ள ஒன்ஸ் வரும்போது எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியும். இங்கேருந்து வெளியே போகும்போது நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு, இங்கேருந்து வெளியே போனால் மட்டும் இல்லை, வெளியே சொசைட்டியில் அவங்க இங்கே என்ன நாங்கள் சொல்லி கொடுக்குறோமோ அந்த நாளைய தலைவர்களை உருவாக்குறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே எங்கள் டீம் எஜுகேஷனில் அந்த சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்துருப்பீங்கள்ல, என்னோட ஆன்லைன் கிளாஸாக இருக்குது, போனால் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. எல்லாரும் என்னை மிஸ்ஸுன்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, என் பேரே மறந்துட்டாங்க. ஓகே. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. படிச்சு முடிச்சுட்டு எப்படியாவது டீச்சர் ஆகணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக. உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன? டிப்ளமோ ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கேன், ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பண்ணேன். ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் டிராஃப்டிங்கில், சிவிலில். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் என்னால் ஒர்க் போக முடியல, ரொம்ப கேப்பு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருக்கேன், சரி எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதனால டீச்சிங் லைனில் போகலாம் அப்படின்னு. டிராஃப்டிங் நல்லா வரும்ன்றதுனால என் ஹஸ்பண்ட் தான் வந்து இது மாண்டசரி படி அப்படின்னாரு. ஓகே, நானும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சர். ஆமாம். ஓகே, தேங்க்யூ. நான் டீச்சராக ஒரு ஸ்கூலில், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில், ஃப்ளின்டன் ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கோட முக்கிய தளம் என்னென்னா எங்கள் டீம் எஜுகேஷன் தான். நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகும்போதே நம்ம இங்கெல்லாம் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, டீச்சர் ஜாப் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நம்ம போய் இதில் ஜாயின் பண்ணுவோமா அப்படின்னு நினச்சேன். அப்போ டீம் எஜுகேஷன் தான், நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயம் நான் இதை கற்றுக்கிட்டேன். நிறைய ஸ்கூல்லேருந்து என்கிட்ட கேட்குறாங்க, அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, என்னால கொடுக்க முடியல, அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்கு. சோ அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க. சோ ஆல்ரெடி டெவலப் ஆகி பூம் ஆயிட்டு இருக்க விஷயம் நிறைய பேருக்கு அந்த வேர்ட் தான் தெரியல, அது என்ன டீச்சிங் தெரியல. அது அப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே வெளியே வர ஆரம்பிப்பாங்க, கத்துக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும் மேம்? அது கண்டிப்பாக தோணும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 90% பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு, அப்போ நானும் வேலைக்கு போயிடலாண்டா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல. அப்போ என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து முக்கியம்ல. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன மேம் இருக்கும்? குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே அவங்களால வந்து டீச்சிங்க்கு போக முடியும். 10th அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க 10th அவங்க என்ன கற்றுக்கலாம், அவங்க போய் அவங்க எந்த கிளாஸ்க்கு எடுக்கலாம், எந்த குழந்தைங்களுக்கு எடுக்கலாம், எந்த ஏஜ் கேட்டகரி இருக்கோ அந்த லெவலுக்கு அவங்க இங்கே டீச்சருக்கு இங்கே நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஸ்டார்ட் ஃப்ரம் 10th நம்ம கொண்டு போகலாம். 10th பிஜி வரையுமே வந்து இங்கே படிக்கிறாங்க. அப்புறமா செகண்ட் கெரியர் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, அது வந்து என்னோடய பாப்பாக்கும் நான் அது ஹெல்ப்பாக இருக்கணும், நான் அதால் அவளுக்கு டீச் பண்ணணும், ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தப்ப தான் டீம் எஜுகேஷனை நான் பார்த்தேன். பார்த்துட்டு இங்கே வந்து சேர்ந்தப்போ நிறைய நம்மளுக்குள்ளே நிறைய குவெஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இங்கே வந்து கைடன்ஸு மேமு எல்லாருமே நல்லா கைட் பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. நம்மளோட பர்சனல் லைஃப்லும் சரி, நம்மளோட ஆமாம் ரெண்டுத்துமே நல்லாவே நம்மளுக்கு சொல்லித்தராங்க. எத்தனை தடவைனாலும் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன், முடிச்சிட்டு முடித்த உடனே என்னோடய எக்ஸாம்ஸ் எழுதினேன், எழுதும் போதே எனக்கு ஜாப் ஆஃபர் வந்து. சூப்பர், கங்க்ராட்ஸ். இப்போ நான் வந்து டீச்சர் ஆகிட்டேன். இப்போ பசங்க எல்லாருமே பிரியா மிஸ், பிரியா மிஸ் தான். பிரியா தான். தேங்க்யூ. எல்லாருமே வாங்க, டூ டீச்சர் ஆகணும்னா இங்கே வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. இங்கே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, வீட்டிலேருந்தே படிக்க முடியும். ஓ, ஆன்லைன் கோர்ஸ். ஆன்லைன் கோர்ஸஸ் மேம். டீச்சர் ட்ரைனிங் எப்படி மேம் ஆன்லைனில் பண்ணுறது, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்? நீங்கள் கண்டிப்பாக அந்த டவுட் இருக்கும்ல. இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். டீம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆன்லைனில் டீச்சிங்கை சக்ஸஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். வெறும் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் மட்டும் நான் சொல்லலை, ஆன்லைன் ஆஃப்லைன். அவங்களால குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியும், அவங்களால குழந்தைங்கள பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கோர்ஸும் முடிக்க முடியும். கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க நினச்ச மாதிரி வேலைக்கு போயிடலாம். ஒரு கல்ல ரெண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கல்ல ரெண்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம சென்னையில் தான் இருக்கணும், நம்ம முடிச்ச ஒரு பக்கம் தான் இருக்கணுன்றதுலாம் கிடையாது. நீ எந்த ஊரானா இருக்கலாம், எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து படிக்கலாம் ஆன்லைனில் படிக்கலாம். பட் எஃபெக்டிவாக தான் இது வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்கன்றதுல அது பியூட்டி. ஆன்லைனில் படித்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்ப மாட்டீங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து என்ன படிக்கிறாங்க, ஃபாரின்லேருந்து படித்த பசங்க எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க.
ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைனில் தான் நடத்துவாங்கன்றப்போ ஆன்லைனாவே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும். டவுட்டாக எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைனு. ஸோ ஃபேக்காக இருக்கும், போய் நேரில் போய் பாரு அது அப்படின்னு வாங்கிடுவாங்க, லேர்ன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆன்லைன் ஒன்றுமே கற்றுக்கிற மாதிரி இருக்காது, யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. அக்கா தங்கச்சி எல்லாருமே பேசினாங்க. சரி அப்படி இருந்தோம் இல்லை, ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்லைன் கிளாஸ் தான், ஆனால் அந்த ஃபீல் ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே இல்லை. ஆஃப்லைன் எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஆன்லைன் கிளாஸ் சாரார் சார்லாம் வெரி ஃபன்னு, ரொம்ப சூப்பராக கிளாஸ் எடுத்தார். எல்லாம் புரிஞ்சுது. எனி டவுட்ஸ்னால் எப்போனாலும் கால் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப்பாக நிறையா ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். குரூப்பில் இருந்தால் எப்படி டீமோட கோஆர்டினேட் பண்ணுறது, இண்டிவிஜுவலாக பண்ணால் எப்படி பண்ணணும், அப்புறம் ட்ராயிங்ஸு, பிபிடி, ப்ரெசன்டேஷன், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறையா கற்றுக்கிட்டோம். யூடியூப் சேனல் முன்னாடிலாம் பேசுகிறேன்னா நான், ஐயோ எனக்கே வேணும் மேல அப்படின்னும் போது உங்கள் 19 வயசுலேருந்து உங்களுக்கு வந்து 50 பண்ணலாம். 50 50+ இது வரைக்கும் உள்ளே இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, பிஎட் முடிச்சிட்ருக்காங்க, பிஎட் படிச்சிட்ருக்காங்க, இப்போ ஸ்கூலில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு வேர்டு அவங்க கேட்குறாங்க, மாண்டெஸரி பண்ணியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு அப்டேட் ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியல. என்னன்னா என்கிட்ட பிஎட் படிச்சுட்டு பிஎட் முடிச்ச பசங்களுமே வந்து படிக்கிறாங்க, மாண்டெஸரி படிக்கிறாங்க. ஸோ எதுக்காக நான் உங்களை இல்லை நீடுன்றது மட்டும் கிடையாது, இன்னுமே ப்ராக்டிக்கலாக நான் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஜென்ரேஷனில் என்ன வந்து டீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸ்கூலில் அப்படின்றத கற்றுக்குறான். இப்போ சொல்ல போனால் கரண்ட் சுச்சுவேஷனில் குழந்தைங்க எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட்னா அந்த மாண்டெஸரி மெத்தட் நம்ம சொல்லலாம். ஸோ எல்லாருமே இப்போ வந்து நியூவாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்கோப் அதிகம், ஸ்கோப் அதிகம், இனிமேல் வரப்போட ஜென்ரேஷனுக்கே மாண்டெஸரி எஜுகேஷன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து தேடலோடு இருக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியல, நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ மார்க் வாங்கினேன், நிறைய பேர் டீச்சர் ஒரு பேஷனாகவே நான் சின்ன வயசுலேருந்து டீச்சராக வேறு ட்ராக் வேறு பாத்தில் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இங்கே இருக்குது, டீம் எஜுகேஷன் தேடி வரலாம். அவங்க வரும்போது இங்கே அவங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம், அவங்கள இன்னுமே நாங்கள் லீட் பண்ணி நல்ல ஒரு லைஃப்க்கும் சரி நல்ல ஒரு பாத்தையும் நாங்கள் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த விளாக் மூலிமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஒரு குழந்தையை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயமும், மாண்டெஸரி அப்படின்ற ஒரு புது வேர்ட், இது மூலிமா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, நம்ம குழந்தைய வந்து இன்டெலிஜென்ட்டாக வளர்த்த முடியும் அப்படின்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பெண்களுக்கானவே வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் நிறைய ரீசன்னால அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திரும்பி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், அதுக்கு ஒரு ஏஜ் ஒரு தடை இல்லை, அதுக்கும் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் வேலை வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து டீம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அப்படின்றவங்க. உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்க, இந்த மாண்டெஸரி அப்படின்ற விஷயத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரியா மாண்டெஸரி அப்படின்றவங்க தான் கொண்டு வந்தாங்க. இவங்க கொண்டு வந்து பல வருஷம் ஆச்சுங்க, அது மூலிமா தான் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போவும் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட 153rd பர்த்டே தான் இன்றைக்கி. ஸோ இந்த நாளைக்கு இதை பற்றி பேசும்போது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி புது புது இடங்களுக்கு புது புது இன்ஃபர்மேஷனோட இன்னொரு தேதி இடைவேளையும் அக்கம் பக்கம்ல பார்க்கலாம். ஆண்டு பாதிரட்டில் அனைவருக்கும் தாயடி.